மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, என்றைக்குமே இந்த வடநாட்டங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த தமிழக இதில் வந்து எல்லா பதவிகளையும் எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக வந்து ரயில்வே துறை, இல்லை வந்து நீங்கள் பேங்கிங் துறை, இந்த துறையிலெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா அந்த வடநாட்டு பசங்களே வந்து எல்லா வேலையும் எடுக்கிறாங்களே, ஏன் தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, ஏன் வந்து தமிழர்கள் அந்த வேலைகளை வந்து எடுக்க முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய கேள்விகள் வரும். இது வந்து வழக்கமாக வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டாகவே தூக்கி நம்ம மேலே போடுவாங்க. எப்போ கேட்டாலும் எல்லா வேலைகளும் அவங்களுக்கு போயிடுது. அதுக்கேற்ற மாதிரி தமிழக மாணவர்களும் அதற்கான முயற்சிகளில் இருக்கிறாங்களா, அந்த முயற்சி பண்ணி தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்க அதை அந்த அந்த ரிசல்ட்ஸை வந்து வந்துருச்சா அப்படின்றத பார்க்கணும். இப்படி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில டேட்டாஸும் வந்தது. அந்த டேட்டா சம்மந்தப்பட்டமாக இன்னும் கொஞ்சம் அலசி ஆராயும் போது அதற்கு தரவு அந்த தரவுகளை ரெடி செஞ்ச அவங்கள நம்ம மீட் பண்ண வேண்டி வந்தது. அவருடைய பேர் வந்து மிஸ்டர் பாண்டுரங்கன். நான் வந்து அவருடைய இன்ட்ரொடக்ஷனை பேசிக்காக கொடுத்துட்றேன். அவர் வந்து ஒரு 29 வயசு இளைஞர். இந்த வேலைகளை மட்டுமே வந்து அவர் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த தமிழக மாணவர்கள் வந்து எப்படி ரயில்வே துறை பரீட்சைகளை எழுதலாம், அதுவும் தமிழிலேயே எழுதலாம், அந்த இந்த செய்திகளெல்லாம் எப்படி வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அதே சமயம் மாதிரி வினாத்தாட்கள் தமிழில் வந்து மாதிரி வினாத்தாட்களை ரெடி பண்ணி அந்த வினாத்தாள்களை வந்து வச்சு பசங்க போய் இந்த அந்த வினாத்தாள்களை படித்தாலே வந்து பசங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ரயில்வே போர்டு எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட பேசினார். நானும் அந்த புக்கை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி எடுத்து படித்து பார்த்தா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து இப்போ அவர்கிட்ட வந்து பேசிக்காக எப்படி வந்து இந்த புக்கு மாணவர்களுக்கு உதவ போகுது, இதன் மூலிமா நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அவரை கொண்டு நம்ம சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேரு அனைவருக்கும் வணக்கம். பாண்டரங்கன் ஜி, இப்போ வந்து உங்களுடைய பின்னணி என்ன, ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்க? என் பேர் பாண்டரங்கன், நான் சென்னையில் இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். நான் இனிஷியலாக வந்து ரயில்வேக்குள்ளே வரணும், அது வந்து எனக்கு ரயில்வேல வந்து அதுவும் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் வரணும், ஒரு அந்த ஒரு கேட்டகரி போஸ்டிங் தான் வரணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ அதில் தான் வந்து நான் வாழ்க்கையை ஆரம்பித்தது. எல்லோரும் மாதிரியும் இன்ஜினியரிங் முடிப்பாங்க, ஏன் இன்ஜினியரிங் படித்தோம் எனக்கு தெரியாது, வீட்டில் படிக்க சொன்னாங்க நான் படித்தேன். இன்ஜினியரிங் முடித்த பிறகு தான் லைஃப் என்னென்ன எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. நான் லைஃப்குள்ளே அதாவது சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி இல்லை சார். அப்போ வந்து வாட்ஸ்அப் கிடையாது, ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது. எந்த வருஷம் அது? நான் முடித்தது வந்து 2012 காலேஜ் முடித்தேன். ஓகே. ஸோ எல்லோரும் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போகணுன்ட்டு போனது. ஸோ 2 ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு அனுபவம் கற்றுக் கொடுத்தது. வெளி உலகத்தில் வந்து நம்மளால் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை வந்து ஜாலியாக லீட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்தது என்ன ஒரு எய்ம்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த காலத்தில். ஸோ ஈஸியாக செட்டில் ஆகணும், செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி, கவர்மெண்ட் ஜாப் போகிறது. ஸோ அப்போது நான் தேடும்போது என்னென்னா எல்லாருமே வந்து டிஎன்பிசி அந்த லெவலுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. நான் எனக்குள்ளே கேட்ட கேள்வி என்னென்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், 4 கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், அப்போது அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் என்ன? டிஎன்பிசியில் வந்து 10th குவாலிஃபிகேஷனில் இருக்குது, டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த 10th குவாலிஃபிகேஷனில் விஏஓ இல்லை குரூப் 4 போகிறதா இருந்தாலோ இல்லை குரூப் 2 போகிறதா ஏதாவது ஒரு டிகிரி போதுமே, நம்ம எதுக்கு வந்து இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு படிக்கணும்? ஸோ அப்போது நம்ம படித்த இன்ஜினியரிங் ரிலேட்டடெல்லாம் போகணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஸோ அப்போது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நான் பார்க்கும்போது ஈசி டிபார்ட்மெண்ட்டு அந்த கேட்டகரியெல்லாம் போக முடியும். அப்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இருக்குது, அதில் வந்து ஈசி எலிஜிபிள் கிடையாது. ட்ரிபிள் எலிஜிபிள், மெக்கானிக்கல் எலிஜிபிள், சிவில் எலிஜிபிள். பிஎஸ்என்எல்ல ஈசி டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் உண்டுன்னு வாங்க, உங்களுக்கு இப்போ பிஎஸ்எல் நிலைமை என்னன்னு தெரியும். ஸோ எடுக்கிறதே கிடையாது. ஸோ அங்கெல்லாம் போனோன்னா வந்து கேட் ஸ்கோர் வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ என்னென்னா நம்ம படித்த படிப்புக்கு கேட்டெல்லாம் தொட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரோட மென்டாலிட்டி அதுதான், இன்ஜினியரிங் படித்தோமா படித்ததோடு சரி கேட் எக்ஸாம் எழுதணுன்னா அதெல்லாம் முடியாத விஷயம், அதுக்கு கோச்சிங் சென்டரில் நார்த் இந்தியா போகணும், டெல்லி போகணும், ஹைதராபாத் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயே இருந்து இப்போ அப்போ தான் வந்து எனக்கு 2 கழிச்சு தான் தெரிஞ்சுது ரயில்வேல சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் ஒரு ஜாப் இருக்குது, அதுக்கு வந்து இன்ஜினியரிங் மட்டும்தான் எலிஜிபிள். இன்ஜினியரிங்ல வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சு? நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் தெரியுது. எங்கிருந்து வந்து நோட்டிஃபிகேஷன்? ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் விட்டது. எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு ஒரு பேப்பர் இருக்குல்ல சார். ஓகே. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சோம். வாங்க ஆரம்பித்தோம். அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம போகும்போது இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்ல வர்றது வாட்ஸ்அப்ல வர்றது அப்போ கிடையாது. அப்போ நம்மளுக்கு தகவல் தெரியணும்னா வந்து பத்திரிக்கை மட்டும்தான். அப்போ மீடியாவும் வந்து அந்தளவு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் நியூஸ் பேப்பர் வாங்குவோம், வீக்லி வீக்லி வரும். ஸோ வீக்லி வீக்லி வாங்கும்போது ஸோ இப்படி ஒரு ஜாப் இருக்குன்னு தெரிஞ்சுது. அப்போ இந்த ஈசி படித்தவங்க இது ஒரு ஜாப் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக உள்ளே போக முடியுன்ற ஒரு நினப்பு வந்தது. ஸோ சரி படிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நான் அப்போ படிக்க ஆரம்பிச்சிது. என்னென்னா அந்த ஜாப்புக்குள்ளே எப்படி போகிறது,
என்ன பேசிக் க்ரைட்டீரியா, எதாவது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, எதுவுமே பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்துருச்சு. அப்போ வந்து ஜஸ்டைல் தான் ஃபேமஸ். சென்னையில் ஏதாவது ஒரு தேவைன்னா ஜஸ்டைலுக்கு கால் பண்ணால் போதும், அவங்க வந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்புவாங்க. ஸோ அங்கே இது மாதிரி வந்து எனக்கு கோச்சிங் சென்டர் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணிவிட்டு நான் நேரில் போய் விசிட் பண்ணேன். விசிட் பண்ணும்போது கேட் எக்ஸாம் கிளாஸ் எடுக்கிறவங்களாம் இது எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. கேட்டோட சிலபஸ்ன்றது வேறு, இந்த எக்ஸாமோட சிலபஸ்ன்றது வேறு. ஸோ சென்னையில் நான் இருக்கேன், சென்னையில் தான் ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாமே. சென்னையில் இருக்கிற எனக்கே வந்து இங்கே ரயில்வே எக்ஸாம் என்னென்னா தெரிஞ்சிக்க கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ யோசிச்சு, அப்போ நம்மளுக்கு பின்னாடி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களாம் இன்னும் ரொம்ப கஷ்டம், சரி நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது ஒரே ஒரு கோச்சிங் சென்டரில். அந்த கோச்சிங் சென்டர் பேர் சொல்ல நான் விரும்பலை. ஸோ அவங்களும் வந்து ஏமாற்றி தான் சேர்த்தாங்க, அது நான் ஒப்பனை சொல்கிறேன். அதாவது உண்மை என்னன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் யாரும் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற எல்லா கோச்சிங் சென்டரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல உடனே வாங்க, மூணு மாதத்தில் அங்கே கோச்சிங் கொடுப்போம், உடனே வேலை கிடச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏமாற்று வேலை இன்னமும் நடக்குதா? டில்லும் நடந்துட்டு இருக்கு சார். ஸோ அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் பசங்களை வர சொல்லி ட்ரெயின் பண்ணுறது சார். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நாங்கள் கிளாஸ் எடுப்பே சொல்கிறாங்க. ஓஹோ, எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு இப்போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்பாங்க கோச்சிங் சென்டரில் போயிட்டு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ரேராக வரும், நீங்கள் ஏன் பேங்கிங் ஜாயின் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் டிஎன்பிசி ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நம்மளை தள்ள பார்க்குறோம். இல்லைனா நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம், ஏன்னா வந்து அப்போ தான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க சொல்கிறாங்க. நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு மூணு மாதத்தில் நிறைய சப்ஜெக்டை எப்படி வந்து பசங்களால் படிக்க முடியும்? ஸோ அதுக்கு சிலபஸ் தெரியணும் இல்லை. அதனால் நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்களா, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த ரயில்வேஸில் என்ன கேட்குறாங்கன்னு சிலபஸ் இப்போ தெரியும். இப்போ அப்போ தெரியாதப்போ உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் போய் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, நீங்களும் போய் ஜாயின் பண்ணீங்க? நானும் போய் ஜாயின் தான் பண்ணேன். சரி. ஸோ ஜாயின் பண்ணும்போது நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு போனேன். அந்த கோச்சிங் சென்டரில் வந்து டெமோ கிளாஸ்லாம் நடத்துவாங்களா சார்? ஸோ அது மாதிரி டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஸ்டூடெண்ட்டாக வந்தவர் ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டும்போது வந்து வாத்திய தப்பா பதில் சொன்னார். அவர் சொல்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், ஏன்னா வந்து நான் புக்குக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் படிக்கிறனோ இல்லையா, சிலபஸை மட்டும் கஷ்டம் கரெக்டாக படிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு பேசிக் ஆதாரமே அதுதான், புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு விஷயம் கிடையாது. சிலபஸ் தெரிஞ்சால் போதும், அதை வச்சு நம்ம சர்வே பண்ணலான்ற அந்த ஒரு விஷயத்தில் நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு மாணவன் கேட்ட கேள்வி கரெக்டு, ஆசிரியர் சொன்ன பதில் தப்பு. அப்போ எனக்கு தெரிஞ்சது இந்த வாத்தியார்கிட்ட விஷயம் இல்லை, இது கேட்ட கேள்வி கேட்ட மாணவன்கிட்ட தான் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட பர்சனலாக இப்போ போனேன். போயிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி முடியாதுன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறமா அவர் ஆவடியில் இருந்தார், அவர் பேர் வந்து ரங்கராஜன். அவர் தான் என்னோட குருன்னு சொல்லலாம். ரயில்வேக்கு நான் எப்படி உள்ளே போகணுன்றதுக்கு எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான். அவர் அப்போ வந்து ஆவடியில் ஒரு பேக்கரி வச்சுருப்பார். என் வீடு திருவெற்றியூர், நான் திருவெற்றியூர் வந்து காரணமே இல்லாமல் ஆவடிக்கு போவேன். அவர் பேக்கரி வாசலே நின்றுட்டுருப்பேன், ப்ரோ அதை ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அது இதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ உங்ககிட்ட தான் வந்து டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியுது, உங்களோட கைடன்ஸ் எனக்கு தேவை, நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ண சொன்னால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைனா நான் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறேன். சரி நீ போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ அங்கே என்ன தான் சொல்லி தராங்கன்னு பார்ப்போம், நானும் உனக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன்னு சொல்லி கைட் பண்ணார். அப்படி தான் வந்து ரயில்வேல கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சது. அவர் வந்து நிறைய விஷயம் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார், ரயில்வேனா இதுதான், ஏன்னா வந்து அவங்களோட அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது. ஸோ அவருக்கு நாலேஜ் இருந்தது, அவரும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் அஸ்ட்ரலோகோ பைலட் இந்த மாதிரி நிறைய ஜாப்ல இருந்தாங்க. ஸோ அவருக்கு நான் ரயில்வே பற்றி நல்ல புரிதல் இருந்தது. சரி இவர்கிட்ட நான் திருவெட்டூர்லேருந்து 51 கிளாஸ் வருவேன், கிளாஸ் முடிச்சுட்டு ஆவடிக்கு போவேன். ஸோ இவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போ. யாருமே வந்து ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு முழுசாக நம்பி நம்மளை எல்லாமே சொல்லித்தர மாட்டாங்க, ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து சந்தேகம் இல்லை. கரெக்ட். ஸோ அதே மாதிரி இவரும் வந்து நம்பலை. ஓகேங்களா? அதுக்கப்புறமா போக போக தான் என்ன நம்ப ஆரம்பித்தார். ஸோ அந்த கோச்சிங் சென்டரில் படித்தது அதை வச்சு நான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது கொஸ்டின் பேப்பர் ஒன்றுமே தெரியலை எனக்கு. நான் சப்ஜெக்டே புரியலையா, என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் படித்தேன், அதாவது நம்மளோட பசங்களோட மென்டாலிட்டி என்னென்னா, ஒரு நாலு புக்கு, அந்த நாலு புக்கை படிச்சுட்டா நம்ம ராஜா, இந்த புக்கில் தான் கேள்வி வரும், எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கலான்ட்டு. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன, எக்ஸாம் வந்து சென்டர் வந்து பக்கத்தில் போட மாட்டாங்க. நான் இப்போ நான் சென்னையில் இருக்கேனா எனக்கு திருச்சியில் போடுவாங்க, கன்னியாகுமரியில் போடுவாங்க, பெங்களூரில் போடுவாங்க, தூக்கி தூக்கி அடிப்பாங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே போட்டுருவாங்க, வித்தின் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸில் போட்டுட்ருவாங்க. நான் திருச்சி போய் எக்ஸாம் எழுதுறேன், எக்ஸாமில் உட்காரும்போது எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஒன்றுமே தெரியலை. ஏன் தெரியல, எனக்கு ஒரு கேள்வி, நம்மலாம் படிச்சுட்டு தானே போகணும், ஏன்னா நம்ம தான் ஒரு புக்கை படிச்சாலே தலையில் ரெண்டு கொம்பு முளைச்சிருமே, எல்லாம் படிச்சுட்டு போனால் ஏன் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், நம்ம படித்த புக்கிலேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்ட்டு. 150 கேள்வியில் 5 கேள்வியும் கேட்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நான் படித்ததே தப்பு. அந்த புக்குன்றது என்ன புக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு படித்த புக் என்னது அது? அது நான் கோச்சிங் சென்டரில் கொடுத்து கோச்சிங் சென்டரில் கொடுத்த புக். ஓகே, நம்மளோட பார்வையில் வந்து கோச்சிங் சென்டர் என்ன கொடுக்குறாங்க அதை மட்டும் தான் நம்ம பிலீவ் பண்ணி கைடாக யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ அப்போ நம்ம படித்ததே தப்பு, அப்போ நான் என்ன படிக்கணும்,
திருப்பியும் ஆவடியில் போயிட்டு என் குருஜி கிட்ட போய் கேட்குறேன், என்னதெல்லாம் இது ஒன்றுமே எனக்கு புரியல சொல்லணும்னா. அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சில ரகசியங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட் இது தான், ஸோ ஒத்து மொத்தமாக ஒரு புக்கில் நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது அப்படி ஒரு புக்கு உலகத்துலேயே கிடையாது. ஸோ ஆப்டிடியூடுனா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக் இருக்குது. சயின்ஸ்னால் அவன் என்ன சொல்கிறான், நம்ம பசங்க வந்து கோச்சிங் சென்டர் புக்கை நம்புவாங்க, அவன் சிபிஎஸ்சி புக்கை சொல்கிறான்னா சிபிஎஸ்சி புக்ஸில் வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் புக்கை படிங்க, அவனே சொல்கிறான் சிபிஎஸ்சி புக்ஸு 6th to 10th படித்தா போதுன்ட்டு. நீங்கள் அதை படிக்காமல் கோச்சிங் சென்டரில் கொடுக்கறது இல்லை வேறு ஏதாவது ஒரு இது பண்ணுறது. ஸோ அது மாதிரி விஷயம் அது எல்லாமே, இது எல்லாமே கைட்லைன்ஸ் இல்லாததால் நடக்கிறது தானே. ஆமாம், உங்களுக்கு எப்படி இப்படி போகணும் இது போய் படிக்கணும்னு தெரியாமல் எல்லாரும் பண்ணுற தப்பு தான் நீங்களும் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றவங்க தப்பு பண்ணிவிட்டு அதோட விட்டுருவாங்க, நம்ம பண்ண தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் திருத்திக்கணும்னு முயற்சி பண்ணது தான். ஸோ இந்த சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் ஜாப்ன்றது என்ன சொல்லுதுன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்ரி இயர் நடக்காது. ரயில்வே பொறுத்த வரைக்கும் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எப்போ தோணுது அப்போ தான் பண்ணுவாங்க, வேகன்சி கிரியேட் ஆனால் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும்போது இது 4 வருஷத்துக்கு 1 வாட்டி நடக்கும் இல்லை 3 வருஷத்துக்கு 1 வாட்டி நடக்கும், சரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது ரயில்வே பற்றி நிறைய விஷயங்கள் புரிதல் ஆரம்பிச்சிது. ஏன் வந்து இங்கே தமிழ் பீப்புள் கம்மியாக இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க, அது மாதிரி ஆரம்பிக்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஸோ இன்னும் கிராமப்புற மாணவர்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அது அதற்கான டேட்டா அவங்களுக்கு கிடச்சிதா, ஏன் வந்து தமிழக மக்கள் கம்மியாக இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் ஏன் ஜாஸ்தியாக இருக்காங்க கிடச்சிது, என்ன டேட்டா அது? என்ன காரணம்னா வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து டிஎன்பிசி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. மிஞ்சி போனால் என்ன, இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய பேர் படிக்கிறதுனால நான் படித்த காலத்துக்கு நான் ஆரம்பித்த காலத்துக்கும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் ரயில்வே தெரியுது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தெரியுது, பேங்கிங் தெரியுது, இது மூணு தான் தெரியும். இதை தாண்டியும் பல துறை இருக்கு அது இங்கே யாருக்கும் தெரியுது கிடையாது. நான் சொன்னேன் தெரியுமா, எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பேப்பர் அதை வாங்கினா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அதில் வந்துடும், ஆனால் நம்ம பசங்க அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. அப்படி ஒரு பேப்பர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நான் என்ன யார் கேட்டாலும் சரி, நான் வந்து எதை ஃபாலோ பண்ணட்டும் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுன்னா நான் அந்த பேப்பர் தான் சொல்லுவேன், ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே வர பேப்பர், அது அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக எல்லாமே வரும். ஏன்னா வந்து இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வியூஸ் அதிகமாக வரணுன்றதுக்காக ஃபேக் நோட்டிஃபிகேஷன்லாம் பில்டப் பண்ணி போடுவாங்க. ஓ, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து, கிரிமினல் மிஸ்டேக் இல்லையா அது? அந்த மாதிரி ஃபேக் நோட்டிஃபிகேஷன் ரயில்வேஸ் பேரில் நீங்கள் ஒரு ஃபேக் நோட்டிஃபிகேஷன் பிரிண்ட் பண்ணி போடுறதுன்றது கிரிமினல் மிஸ்டேக் இல்லையா? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து மெட்ரோ ட்ரெயினில் ஒரு வேகன்சி வந்துருந்தது, அதை வந்து சதர்ன் ரயில்வே போட்டு விட்டுட்டாங்க. ஆ ரைட், அது படிச்சிருக்கேன், கரெக்ட், நான் பார்த்தா இருக்காது, கரெக்ட். ஓகேங்களா, என்கிட்ட பசங்க கேட்பாங்க சார் ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காமே எக்ஸாம் கிடையாதாமே அப்படி வந்து சொல்லுவாங்களா. அப்போ நான் சொன்னேன், இப்போ ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரல, என்ன அந்த லிங்க் எனக்கு அனுப்பிவிடுங்களா, மேலே தமிழில் மட்டும் சதர்ன் ரயில்வேலில் வேலை அப்படி வந்துருக்கு, உள்ள என்ன டீட்டெயில் பார்க்கும்போது என்னன்னா மெட்ரோ இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கிற மெட்ரோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், தென் ப்ரைவேட், மூணு காம்பினேஷனில் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் சதர்ன் ரயில்வேக்கும் சம்மந்தமே கிடையாது, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை இவங்க இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுனால அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போய் பார்த்துட்டு இல்லை அப்போ இது பொய், இந்த விஷயம் பொய்ன்றதுனால எல்லாமே பொய்ன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. கரெக்ட். இந்த நார்த் இந்தியன்ஸ் ஊடுருவல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களே நிறைய பேர், இப்போ எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாக வேலை வாங்குறாங்க அப்படின்னு, எந்த டைமில் இந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ ஆரம்பிச்சு எப்போ வந்து இவங்க உண்மையிலேயே அவங்க அந்த மாதிரி நுழைய ஆரம்பிச்சாங்களா, இது நம்மளுடைய அறியாமையில் கூட நடந்திருக்கலாம், அதாவது தமிழர்களுக்கு வந்து அங்கே ஒரு வேலை இருக்குது இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது எப்போ வருது என்னன்னு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், ஆனால் எப்போ இது கரெக்டாக ஆரம்பிச்சது? இது எப்போ கரெக்டாக ஆரம்பிச்சதுன்னு எனக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கல, ஆனால் நிறைய ரயில்வே எம்ப்ளாயி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, லாலு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே மினிஸ்டராக இருந்தார், அப்போ வந்து பிஆர்எஸ் நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டேட் பீப்புளை ரயில்வேக்குள்ளே இறக்குனாங்க. எப்படி பரீட்சை இல்லாமலே எப்படி எப்படி இறக்கியிருப்பாங்க அவர், அது என்ன ஏதுன்னு தெரியல சார், ஆனால் லோக்கல் பாலிடிக்ஸ் நிறைய நடக்குது சார் ரயில்வேல. சரி, அதாவது ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அது வந்து என்ன கம்யூனிட்டின்னு ரயில்வே பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க எப்படி ரயில்வேக்குள்ள வராங்க பாஸ் பண்ணிட்டு வராங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது. டு பி ஓப்பனாக சொல்லணும்னா வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நிறைய இருக்கு அவங்ககிட்ட. ஓகே, ஸோ அவன் படிச்சிருக்கவே மாட்டான், ஆனால் அவங்ககிட்ட வந்து ஐடிஐ படித்த மாதிரி, டிகிரி படித்த மாதிரி, இன்ஜினியரிங் படித்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே ஃபேக். ஓ ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்துட்டு தான் இருக்குது. சரி, அப்போ அவர் வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து உள்ளே வந்து பீகாரிஸை உள்ளே கொண்டு வந்ததால் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி பண்ணாங்க அதை ஸ்டார்ட் ஆச்சுன்னு, அங்கேருந்து என்ன பண்ணாங்க அதை? அதுக்கப்புறமா அவங்க ஆளுகள் உள்ளே வர ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. என்ன ஒரு விஷயம் வந்ததுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து யாருக்கும் ரயில்வே எக்ஸாம் அவேர்னஸ் கிடையாது, ஸோ இங்கே நிறைய பேர் அப்ளை பண்ணுறது கிடையாது, ஸோ நம்ம அப்ளை பண்ணால் ஈஸியாக உள்ளே வந்துடலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்களே ரயில்வே எம்ப்ளாய் இங்கே வந்து வேலை வாங்கினாங்க தெரியுமா,
நார்த் இந்தியன்ஸ் அவங்க அவங்க ஊர் இருக்கிற பீப்புள் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. காரணம் என்னன்னா இங்கே எல்லாமே வந்து டிஎன்பிசி அதை ஃபோக்கஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுவுமே ஃபோக்கஸில் அவங்க வரமாட்டாங்க. அதனால என்னன்னா இங்கே யாருக்கும் வந்து அவேர்னஸ் இல்லை, நீ கொஞ்சம் படித்தாலும் ஈஸியாக உள்ளே வந்துடலாம், இங்கே வா இங்கே வா இங்கே வா. அதுக்குமே வந்து இங்கே ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மூலிமா போகலான்ற ஒரு விஷயம் வரும். ஆனால் இங்கே இருக்கிற ஓப்பன் டாக் என்னென்னா ரயில்வே எம்ப்ளாய் சொல்கிறதுனா இங்கே வந்துட்டு வாங்க இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அடிப்படை வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க ஊரில் கிடையாது, இங்கே வந்தால் இங்கிலீஷ் செட்டில் ஆயிடணும். ஏன்னா அவங்க நல்ல ஸ்கூல் கிடையாது, தரமான ரோடு கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே வந்துச்சா நம்ம லைஃப் செட்டில். யாரும் எல்லாருக்கும் என்னென்னா சொந்த ஊரில் இருக்கிறத விட வசதியாக வாழ்றது தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ அதனால் இங்கேயே செட்டில் ஆகிட்டு இங்கேயே அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ தமிழர்களுக்கு வந்து ஜாப் இருக்கிறது தெரிஞ்சு இவங்க போகலை, அந்த ஜாபை நார்த் இண்டியன்ஸ் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நார்த் இண்டியன்ஸ் டிரான்ஸ்ஃபரில் கூட அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. ஓகே, நம்ம இங்கே அறியாமையில் விட்டது அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸர் வந்து நார்த் இந்தியனாக இருக்கும்பொழுது அவங்க ஊர் ஆளுக்கு தானே பிஆர்டி கொடுப்பாங்க. அது நடக்கும், இப்போ அந்த அந்த இது கண்டிப்பாக உண்டு, அந்த கண்ணோட்டத்தில் தான் போவாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா இங்கே ஐசிஎஃப்ல அப்ரண்டிஸ் போட்டாலோ இல்லை வேறு எந்த, ஏன்னா அப்ரண்டிஸ்லாம் வந்து எக்ஸாம்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐடிஐ முடித்தோம்னா ரயில்வேல இப்போ கூட ஐசிஎஃப்க்கு அப்ரண்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ 1 இயர் 2 இயர். ஸோ அந்த அப்ரண்டிஸ் முடிச்சா குரூப் டியில் வந்து அதுக்குன்னு தனி கோட்டம் உண்டு, 20% ஒதுக்குவாங்க. ஸோ நார்மல் கட் ஆஃப் விட இது கட் ஆஃப் கம்மி. ஸோ இது மாதிரி அப்ரண்டிஸ்க்குலாம் உள்ளவாங்க அதாவது அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுறது கிடையாது. கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாது, எப்போ வந்து எனக்கு தெரியாது, யாரும் என்கிட்ட வந்து சொல்லலைன்றாங்க. அவங்க யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, நம்ம ஆர்வம் இருந்தால் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், யாரும் என்கிட்ட சொல்லலை நான் அப்ளை பண்ணலை. ஸோ இது அந்த நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் இங்கே அப்ரண்டிஸ் போட்டிருக்கான் சீக்கிரம் உடனே உள்ளதா, ஓ உனக்கு தங்குறதுக்கு நான் இடம் தரேன், எனக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கான், நீ அங்கே வந்து தங்கிக்கோ. ஸோ உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணுறேன். அந்த அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய விஷயம் என்ன சொல்லணும்னா வந்து ஒரு நார்த் இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயி நார்த் இந்தியன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கே தமிழக ரயில்வே எம்ப்ளாயி அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓகே, அது கரெக்ட் தான். இப்போ அந்த ஒரு நியூஸ் பேப்பர் சொன்னீங்களா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லாம் வருதுல, அதில் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியாவுடைய ஜாப் தானே போடுறான். ஆமாம், அப்படி இருக்கும்போது இப்போ நார்த் இந்தியாவில் வர்ற ஜாப்ஸும் நம்ம ஆளுங்க அப்ளை பண்ணி எழுதி வாங்கலாம், ஆனால் பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டில் என்ன ஒரே கேட்குறேன், ஓப்பன் டாக் என்ன கேட்குறேன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆள் அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதி அடி வாங்காமல் வர முடியுமா? ஏன் அடி வாங்கணும்? நீங்கள் நிறைய பேர் எங்கே சொல்லுவாங்க ஏன் நார்த் இந்தியா போய் அப்ளை பண்ணுறதுல, அங்கே போனால் அடிச்சு அனுப்புவான், எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இங்கே போகிறோன்னு நினச்சிக்கிங்களேன், நம்மளுக்கு ரூட் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாது. இது இப்போ நடக்கிறது இல்லை, நான் ஆரம்பித்த காலம் சொல்லலை, 2014 அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் போனோம்னு வந்து வழி சொல்ல மாட்டாங்களாமா? என் ஏரியாவில் வந்து நீ எக்ஸாம் எழுதுறியா, நீ ஏன் எக்ஸாம் எழுதுனா அடிச்சு அனுப்புவாங்க சார். அவ்வளோ ஏன் சார் திங்க் அதிகம் அதிகம் அது உங்கள் டைமோட போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 2021 இது மாதிரிலாம் இதெல்லாம் நினைக்கிறேன். அப்போ இருந்த பயம் இன்னும் இப்போ அந்த பயம், ஓகே அந்த பயம் இன்னும் கண்டினியூ ஆகுது. இல்லை இது இது இப்படி சொல்கிறீங்களா, இப்போது என்னன்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சில் வந்து டிக்கெட்டே வாங்காதவங்களாம் அன்ரிசர்வ் கோச்சில் வர வேண்டியவங்களாம் ரிசர்வ் கோச்சில் வருவோம். இல்லை அந்த இது நானும் பார்த்துருக்கேன், அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட ஒரு சிலத்தில் ஒரு சில ஏரியாவில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களா டிக்கெட் வாங்காமல் போகிறாங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த இடத்துல டிடிஆருடைய ஓப்பனிங் இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா அவங்க அடிச்சிருவாங்க. அந்த அந்த கல்ச்சர் இருக்குது, அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சார் எந்த நார்த் ஸ்டேட்டுன்னு ஞாபகம் இல்லை சார், ஒரு டிடிஆர் டிக்கெட் கேட்டாருன்றதுக்காக டிடிஆர் ட்ரெயினில் வந்து ஓடுற ட்ரெயினில் வந்து தள்ளிவிட்டுருக்காங்க. படித்தேன் அந்த நியூஸை படித்தேன் நான். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணீங்க சார்? இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுக்கான அனலைசிஸ் பண்ணிட்டீங்க, என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்து என்ன அப்ரோச் பண்ணீங்க அதை? ஸோ நம்ம என்னென்ன ஃபெயிலியர் நம்ம கற்றுக்கிட்டோம் அதை தான் நம்ம வந்து சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ நான் படித்தது அப்படின்றதுனால நான் ஒவ்வொருவருக்கும் வந்து ஓன் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் 4 ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ரெஃபர் பண்ணி படித்து எனக்கு உண்டான மெட்டல் நானே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ அது அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. நம்ம படித்தோம் வென் யூ சே டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாடல் எக்ஸாம் சொல்கிறீங்க. ஒரு 10-15 பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணுவாங்க, அதை தானே சொல்கிறீங்க? ஆ அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காலத்து தான் சார் 10-15 கொஸ்டின் பேப்பர். இப்போ இருக்கிற நிலம என்னன்னா ரயில் எக்ஸாம் எப்படி நடக்கணும்னா வந்து இங்கே டிஎன்பிசி மாதிரி வந்து ஒரு 3 வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எழுதலான்னு அந்த கணக்கு கிடையாது. ஸோ இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 எதுவும் நடக்குதோ ஒரு சண்டேல ஒரு மார்னிங் ஒரு 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், சரி மாற்றமே கிடையாது. ஆனால் ரயில்வே எக்ஸாம் அப்படி கிடையாது, இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அவங்க எந்த இடத்துல சென்டர் போடுறாங்களோ ஆஃப்லைன் எக்ஸாம் மாதிரி தான் சென்டர் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து காலேஜஸில் போடுவாங்க இல்லை ஐடி கம்பெனியில் போடுவாங்க. ஸோ நம்ம சிஸ்டத்தெல்லாம் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டாக 2019 வந்து என்டிபிசி எக்ஸாமும் குரூப் டி எக்ஸாம் வந்துருந்தது. குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா 1,25,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. ஓகே,
என்டிபிசி எக்ஸாமுக்கு 1,35,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. இந்த 1,35,00,000 பேரும் 1,25,00,000 பேரும் எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு சிஸ்டம் கெப்பாசிட்டி இந்தியாவில் கிடையாது. ஏன்னா ஒரே 3 மணி நேரத்தில் நடக்க முடியாது இல்லை இவங்க எல்லாரும் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்பிட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு, காலையில் 100 பேர், மத்தியானம் 100 பேர், ஈவினிங் 100 பேர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதத்துக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 மாதத்தில் மாறி மாறி வரும், ஷஃப்ளை வரும். காலையில் கேட்ட கொஸ்டின் மத்தியானம் வராது, மத்தியானம் கேட்ட கொஸ்டின் வராது. ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக வச்சு தமிழக மாணவர்கள் எழுத சொன்னால் எப்படி எழுதுவாங்க? எங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஒரே கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு நாங்களாம் பார்த்ததில் ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்த பேப்பர் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். 1, 2, 3, 4, 5 வச்சுக்கிங்களேன். இந்த 4th இயர் கேட்டது வந்து, அதாவது 1st இயர் கேட்டது 5th வரும், 2nd இயர் கேட்டது 6th வரும், அந்த மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு எங்களுக்கெல்லாம் வசதியாக இப்போ அப்படி இதுவாக கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்களே. அந்த ரயில்வேல அப்படி தான் இருந்தது. ரயில்வேல இப்போ தான் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஆஃப்லைன் எக்ஸாம் பேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸோட கைக்கு தர மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலில் ஓஎம்எஸ் ஷீட், கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே தருவாங்க. வாங்கிடுவாங்க. அதனால தான் வந்து ரயில்வேல கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டடாக வரும், ரிப்பீட்டடாக இப்போவும் அந்த பரவலான பேச்சு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஆன்லைன் எக்ஸாம் பண்ணி வச்சுட்டாங்க, வச்சிட்ட பிறகு நீங்கள் இந்த நான் சொன்னதில் 3 மாதம் ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும், கிட்டத்தட்ட 120 கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கிடைக்கும். அந்த ஆன்சர் கீழே வந்து எக்ஸாம் முடிஞ்ச 1 மாதம் கழித்து மாணவர்களோட பார்வைக்கு தருவாங்க. ஸோ நம்ம என்ன தான் அட்டன் பண்ணியிருக்கேன்னா வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன அட்டன் பண்ணியிருக்கோம், என்ன மிஸ்டேக்ஸ் ஏது மிஸ் நம்ம தெரியும், நீங்கள் தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் சொல்லும்போது நம்ம என்ன அட்டன் பண்ணுறது நம்மளுக்கே தெரியாது, நம்மளோட மார்க் என்ன லெவல் எதுவுமே தெரியாது. ஸோ ரயில்வேல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எக்ஸாம் முடிஞ்ச 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ஆன்சர் கீ வெளியிடுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஆன்சர் கீ வெளியிடும் போது வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட்டை நம்மளே பார்க்க முடியும். சூப்பர். ஸோ அவங்களே வந்து சொல்லுவாங்க, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆப்ஷனு, நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்ஷன் கரெக்டாக இல்லையானு நம்ம பார்த்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணுன்ற ஒரு கால்குலேஷன் நம்மளால் பண்ண முடியும். இங்கே இருக்கிற பிரச்சனை எக்ஸாம் அட்டன் பண்ணதோட சரி, அந்த ஆன்சருக்கு யாரும் டெவலப் பண்ணி. இதுக்கு வந்து சரியான சொல்யூஷனை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாணவர்கள் தான் சார், நம்மளுக்கு தேவைனா நம்ம தான் சார் போராடி ஆகணும். ஓகே. ஸோ நம்ம தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் ரெடி பண்ணுங்க, அந்த புக்கை பார்க்கறது இந்த இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே ஓன் மெட்டீரியல் ரெடி பண்ணி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்லல சார், 128 கொஸ்டின் பேப்பர்லாம் வருதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 50 செட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குறான், ஸோ அந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். சரி, இப்போது தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களாலையும் இந்த பரீட்சை எழுத முடியும், தாராளமாக எழுதலாம் சார். ஸோ இது பேசிக்காகவே வந்து பசங்களுக்கு நாலேஜ் கிடையாது. இப்போ யாருக்குமே நீங்கள் யாருனையாக போய் நல்ல கைதேர்ந்தவங்களே யாருனா கேட்டிங்கன்னா கூட தமிழ் வழி கல்வியில் வந்தவங்க வந்து இந்த பரீட்சை எழுத முடியுமான்னு கேட்டாங்க, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மட்டும் தான் எக்ஸாம் நடக்குதுன்னு அடம் முடிப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. எத்தனை ஆக்சுவலாக தமிழ் வழி கல்வி இப்போ இந்த தமிழ் வழி பரீட்சைகள் எப்போ ஆரம்பித்தாங்க ரயில்வேஸில்? சார், நான் 2014 பார்த்துட்ருக்கேன் சார். 2014 கொஸ்டின் பேப்பர் தமிழில் இருக்குது சார். தமிழில் இருக்குது, பட் இது வரைக்கும் யாருமே அதனால் வெளியே சொன்னதே கிடையாது. தமிழில் இது வரைக்கும் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஓகே ஓகே. அதாவது தூரம் இருந்து பார்க்குறதுக்கும் நம்ம அனுபவம் இல்லை. அட்டன் பண்ணுறதுன்றவங்களுக்கு எத்தனை பேர் வந்து அது வந்து இப்போ இங்கே இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அட்டன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க, அப்ளை பண்ணுறாங்களே ஒருத்தங்க, ஃபஸ்ட்டு அப்படி ஒரு ஜாப் இருக்கிறதே தெரியாது. ரெண்டாவது அப்படி இருந்து ஒருத்தன் அப்ளை பண்ணுறவனுக்கும் அது தமிழில் இருக்குன்றது தெரியாது. அப்படியே தெரிஞ்சு ஒருத்தன் அப்ளை பண்ணியிருந்தாலும் தமிழில் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து வெளியே வந்து சொல்லலை. இல்லை, அது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா வந்து இங்கே எல்லாருமே வந்து டிஎன்பிசி படிச்சுட்டு இருப்பாங்க சார். டிஎன்பிசியோட கான்செப்ட் என்னன்னா 6வதுலேருந்து 10வது தமிழ் புக்கு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இந்த 3 புக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டா பாஸ் பண்ணிடலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மனப்பாடம் வேலைக்காகாது. கான்செப்ட் புரிஞ்சிருந்தா நம்ம பாஸ் பண்ண முடியும். நீங்கள் கல்வி தெரியலையா, தமிழக கல்வியோட அடிப்படையில் கை வைக்கிறீங்க. மனப்பாடம் தாங்க இங்கே முழுசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே எல்லாரும் மனப்பாடம் வச்சு தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து புரிதல், புரிஞ்சால் உன்னால் அட்டன் பண்ண முடியும், புரியலையா நீ ஃபெயிலு. இங்கே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண தெரியுதா, மனப்பாடம் பண்ண தெரிஞ்சால் டிஎன்பிசி பாரு பாஸ் நீங்கள் டிஎன்பிசி பாஸ் பண்ண எல்லாரும் கேட்டு பாருங்க என்ன பண்ணீங்க, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா புக்கும் கரைச்சி குடிச்சேன். ஓகே, அது மனப்பாடம் பண்ண புக்குகள் புக்கு உள்ளேருந்தே டேரெக்டாக கேள்வி கேட்டுட்டாங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து மாணவர்களை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது இதை நீ புரிஞ்சுக்கிட்டு எழுதணும், இது பண்ணி எழுதணும்னு இனிமேல் ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், ரெடி பண்ணிடலாம், டைம் எடுக்கும். ஸோ இப்போ வர்ற மாணவர்கள் இந்த பரீட்சையை ஈஸியாக மேற்கொள்கிறதுக்கு என்ன உதவி பண்ணலாம்? இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன கல்வி தரம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யாரும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் கேட்டால், நாங்கள் சமச்சீர் கல்வி ஸ்கூல் புக்கு படித்தோம், அங்கே சிபிஎஸ்சி புக் இருந்தது, சமச்சீர் கல்வியும் சிபிஎஸ்சி ஏனி வச்சாலும் எட்டாது, நான் இதை படிச்சுட்டு அங்கே எப்படி போய் பாஸ் பண்ண முடியும்? ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. தென் இங்கே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வந்து பழைய சமச்சீர் கல்வி, நான் இப்போ புது சமச்சீர் கல்வி பற்றி பேசலை, பழைய சமச்சீர் கல்வி அதை நீங்கள் படிச்சிங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறது தான்
சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் கேட்பாங்க, ரயில்வே எக்ஸாம்ஸும் கேட்பாங்க, அதெல்லாம் நீ பாஸ் பண்ணலாம் கேட்டால் அதில் இருக்கிற சயின்ஸ் தான், இதில் இருக்கிற சயின்ஸ் தான். ஆனால் அந்த புக்கோட டெப்த்னு ஒன்று இருக்குல்ல சார், கரெக்ட் அது இங்கே இல்லை, அதை படித்தா இங்கே பாஸ் பண்ணலாம் அந்த ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனதுனால அதை படிச்சுட்டு இங்கே வந்ததே நிறைய பேர் தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, நியூ சமச்சர் கல்வி புக்கு படிங்க. என்னோட நான் ஒப்பிட்டு பார்க்கையில் வந்து சிபிஎஸ்சி புக்ஸை விட நியூ சமச்சர் கல்வி புக்கு வந்து தரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நான் வந்து சிபிஎஸ்சி புக்கும் படிச்சிருக்கேன், சமச்சீர் கல்வி புக்கும் ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6th, 7th, 8th இந்த மூணுத்தையுமே புக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு பார்வை பார்த்தா போதும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா படிக்கும்போது வந்து ஹைலைட்னர் வச்சு ஹைலைட் பண்ணுறோம், ஏன்னா திருப்பி திருப்பி ஒரு புக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குன்றதுக்காக ஹைலைட் பண்ணுறோம். 6th book, 7th book, 8th bookல எடுப்போம், எடு கண்டென்ட் எடு, ஆ பேஜ் ஃபுல்லாக பார்ப்போம், அதில் ஒரு 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் வரும், அதை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு வந்துடும். அடுத்த வாட்டி படிக்கும்போது அந்த ஹைலைட் பண்ணியிருக்க அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் படிப்போம், ஃபுல் புக்கு படிக்க மாட்டோம். ஓகே, ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் படிச்சுட்டு 9th, 10th book மட்டும் தான் கண்டென்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் சிபிஎஸ்சி புக்கில். ஆனால் இப்போ நியூஸ் அமைச்சர் கல்வி புக்கில் 6th அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஆ வெரி குட், ஓகே. அதாவது என்ன சொல்லுன்னா, இந்த ஹைலைட்னர்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா இருக்கிற கண்டென்ட் எல்லாமே தேவையுள்ள கண்டென்ட்டாக இருக்குது. வெரி குட், ஓகே. சிபிஎஸ்சி ஹைலைட்னர் தேவை, நியூஸ் சமச்சீர் கல்வி புக்கு அந்த ஹைலைட்னர் தேவை கிடையாது, ஏன்னா எல்லாமே தேவையுள்ள விஷயமா அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நியூஸ் சமச்சீர் கல்வியை வந்து மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆகிற பசங்களும் இருக்காங்க இல்லையா? ஆ இருக்காங்க. ஸோ நியூஸ் சமச்சீர் கல்வியை நீங்கள் நல்லா ஆழமாக ஊர்ந்து படிச்சிங்கன்னா உங்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் என்ன ஆகும் சார்? இப்போ நான் என்னோட ஓப்பன் டாக் என்னென்னா, நியூஸ் சமச்சீர் கல்வி புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எது வேணால் பாஸ் பண்ண முடியும், அது நீட்டாக இருக்கட்டும் இல்லை ஜேஇஆ இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும். ஓகே, அந்தளவுக்கு கல்வி தரம் உயர்ந்திருக்கு. ஆனால் நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்களே. ஓ, கிளாஸ் சப்ஜெக்ட்ஸு சப்ஜெக்டை இப்போ நீங்கள் நிறைய பசங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பழைய சமச்சீர் கல்வி புக்கு படிச்சுட்டு வந்தாங்களா, அதை படிச்சுட்டு வந்தப்பறம் இப்போ சடனாக சேஞ்ச் ஓவர் ஆகும்போது எனக்கு அந்த புக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் படிக்க முடியலை. ஸோ அந்த அளவுக்கு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டீச்சர்ஸ் சொல்கிறது என்னென்னா, புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கே நடத்துறது கஷ்டமாக இருக்குன்றாங்க. என்ன ஏஜ் குரூப் இருக்கும் அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம்? அபோவ் 40. ஓகே, அது என்னுடைய ஐடியா என்ன நார்மலாக கேட்டிங்கன்னா, அந்த 30 to 40 ரேஞ்சுக்குள்ளே அந்த 30, 35 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மைண்டை அப்ளை பண்ணி படித்து பசங்களை சொல்லி கொடுக்குற அந்த இது இருக்கும், அந்த அந்த ஜீல்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. பட் இப்போ அந்த 40 above 40 அந்த 40, 45 அவங்க இதுக்கு மேலே படித்து பண்ணுவாங்களான்றது தெரியல எனக்கு, டவுட். அவங்க டெக்னாலஜியில் அப்டேட் என்ன சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க, அப்கிரேடே ஆக மாட்டாங்க, டெக்னாலஜி அப்கிரேட் ஆக மாட்டாங்க. ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஸ்கூல் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து எங்கள் டீச்சருக்கே வந்து சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஆமாம், அது நாங்கள் பார்த்துருக்கோம், கரெக்ட். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஏஜில் வந்து அவங்க அப்போ படிச்சிருப்பாங்க, அந்த படித்தது வச்சு தான் இப்போவும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸோ அதை எப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்கன்றது ஒரு 45+ இருக்க டீச்சர்ஸ்க்கு அது தெரியாது. ஸோ இது சமச்சீர் கல்வியை வந்து சீரமைச்சாலுமே கூட அந்த சொல்லிக் கொடுக்குறவங்களை வந்து மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது இன்னொருத்தர் பதில் சொல்கிறோன்னா அந்த பதில் சொல்கிறதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும்ல சார்? கரெக்ட், கரெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கரியர் கைடன்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கே கரியர் கைடன்ஸ் பற்றி எதுவும் தெரியல பொழுது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கரியர் கைடன்ஸ் வந்து ஒரு பெரிய பிளாக் ஹோல் இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் காலேஜஸ் நிறைய பேர் நம்மளும் பேசி பார்த்தோம், கரியர் கைடன்ஸ் வந்து ரொம்ப ஒன்று தப்பும் தவறமாக கொடுக்குறாங்க, இல்லை ஒன்று கொடுக்குறதே கிடையாது, இந்த மாதிரி ரெண்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. லைஃப்பில் வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரியர் கைடன்ஸ் சொல்கிறது காலேஜில் கொடுக்க வேண்டியது விஷயம் கிடையாது, 9th 10th கொடுக்கும், ஸ்கூல் லெவலில் கொடுக்கும், கரெக்ட். ஏன் 9th 10th நான் சொல்கிறேன்னா, நல்லா சொல்லுவாங்க, ஏன்ப்பா வந்து நீங்கள் ஸ்கூல்லேயே தரணும்னு சொல்லுங்க, காலேஜில் கொடுத்தா போதுமே, 11th நீங்கள் என்ன குரூப் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட லைஃப் டிசைன் ஆகும். அது கரெக்ட். 11th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா அது வேற ட்ராக், அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்னு எடுத்தீங்கன்னா அது வேற ரூட். இது எடுத்தவங்க அங்கே மாற முடியாது. இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th 12th படிச்சுட்டு இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணணும் இல்லை நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும், பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டு ஃபெயில் ஆகிட்டு தற்கொலை பண்ணிக்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. காரணம் என்ன, கரியர் கைடன்ஸ் கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு வந்து 9th 10th சொல்லிக் கொடுக்கணும் பா, அதாவது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் எம்பிபிஎஸ் போகணுன்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது, அதுக்கு கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நர்சிங் இருக்குது சார், அதை தாண்டி வந்து ஃபிசியோதெரபி இருக்குது, அதுக்குமா வந்து என்ன சொல்லணும்னா வந்து டெக்னீஷியன் ஜாப்லாம் இருக்குது, சைட்டோஜெனட்டிக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் ஃபீல்ட்லேயே வந்து நிறைய ஜாப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உள்ளே போங்க, அதுலேயும் ஷைன் ஆக முடியும்ன்ட்டு அதையும் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அப்போ கரியர் கைடன்ஸ்ன்றது 9th 10th ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். சரி, நம்ம இப்போ இந்த கல்வி இதிலிருந்து நம்ம இந்த ரயில்வே துறைக்கு வருவோம். ஓகே சார். ஸோ ரயில்வே துறையில் வந்து இப்போ தமிழர்கள் மாணவர்கள் வந்து தமிழில் பரீட்சை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதற்கான தரவுகளில் நீங்கள் நிறைய தருவீங்க.
ஸோ இது இப்போ அவங்க சுலபமாக இந்த பரீட்சைகளை எழுதுறதுக்குன்றது உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய அப்ரோச் என்ன, நீங்கள் அதுக்கான ஏதாவது ஆராய்ச்சிகள் ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்களா? புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி ரயில்வேல கேட்டேன், 2018 கேட்டேன், நீங்கள் சொல்ல மாதிரி 10-15 வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் நாங்கள் எடுக்கல, ஏன்னா வந்து அவுட் ஆஃப் க்வெஸ்சன். ஓகே. ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ்க்கு ஏணி வச்சாலும் எட்டாது. கரெக்ட். ஸோ அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஸோ இப்போ 2018 ALPN குரூப் டி எக்ஸாம் நடந்தது, அதோட 40 செட் கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் தமிழ்லேயே புக்காக போட்டு மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு புக் பப்ளிகேஷன் பண்ணாத விஷயம். நாங்கள் வந்து ஒரு தனி மனிதனா, நானும் எனக்கு கூட வந்து என்னோடய நண்பர் மனோஜ்குமார்னு இருக்கார், அவர் ஹெல்ப் பண்ணார். எங்கள் ரெண்டு பேருக்கு என்னென்னா, ஏன்னா நான் நிறைய பசங்களுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்கும்போது எல்லாருமே தமிழ் மீடிய பசங்க கேட்ட ஒரே கேள்வி, சார் எல்லாமே ஓகே, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, எங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு நாங்கள் படிக்கிற ஓகே கேள்வி எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, ஒரு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியாமல் நான் என்ன போய் நான் எழுத முடியும், யாராக இருந்தாலும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால், நல்லா படிச்சியா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணியா, ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸாம்னா அந்த 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் வரணும். கரெக்ட். நிறைய எனக்கு TNPSC மாணவர்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, சார் அந்த 1.5 மணி நேரம் எக்ஸாமில் வந்து என்னால் 100 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, 70 தான் அட்டன் பண்ணேன், 80 தான் அட்டன் பண்ணேன், மீதி 20 கொஸ்டின் நான் பார்க்கவே இல்லைன்னு வாங்க. காரணம் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறமா வந்து கொஸ்டின் எப்படிலாம் வருதுன்னு தெரியணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு புக்காக போடணும்னு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணோம். அப்போ எங்ககிட்ட வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் யாருமே கிடையாது, ஏன்னா வந்து எங்கள் பின்னாடி யாரும் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ என்ன சொல்லுதுன்னா, நம்ம நல்லது செய்கிறோம், துணிஞ்சு செய்வோம், ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு உதவி வரும்ன்ற பொழுது எனக்கு வந்து சில ரயில்வே எம்ப்ளாயோட கான்டாக்ட் கிடச்சிது. நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்க வந்து காமன் பீப்புளாக உள்ளே வந்தாங்க, என்னை பற்றி விசாரிச்சுட்டு எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு, சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சென்னையில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து ஃபுல் பேக் போனாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரயில்வே எம்ப்ளாயியை வந்து ஒருங்கிணைத்து எங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி ஒரு புக்கு எப்படி வெளியே வரணும் அது மாதிரி எல்லா விஷயமும் கைடன்ஸ் பக்கத்துலேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது மூலயமா வந்து நாங்கள் அந்த புக்கை ரெடி பண்ணி மாணவர்களுக்கு அதோட அடக்க விலையில கொடுத்துருக்கோம். அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஓகே. ஏன்னா எங்களோட நோக்கம் என்னவா இருந்தா, எங்களுக்கும் வந்து இதில் வச்சு காசு கமர்ஷியலாக போக வேணாம்னு பார்க்குறீங்க? போக வேணாம், ஏன்னா வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா பப்ளிகேஷனும் வந்து கமர்ஷியலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. அது அவங்க தொழில், அது அவங்க, அது நம்ம குறை சொல்ல முடியாது, அது அவங்க ஒரு தொழில். ஓகே. நீங்கள் வந்து ஒரு சேவா இதில் கொண்டு வரீங்க, புக்கோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே கொடுத்துருவோம். ஏன்னா வந்து நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், தமிழ் மீடியம் பசங்களை ஃபோக்கஸ் பண்ணுறோம். தமிழ் மீடியம் பசங்களாம் யார், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தெரியும், ஒரு நார்மல் ஆவரேஜ் பீப்புளாக இருந்தாலும் CBSE புக் சேர்த்துறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஏழை பசங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட உன்ன நம்ம என்ன லாபம் நோக்கத்தை, ரொம்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த உதவி தேவைப்படும். தேவைப்படும். அதனால் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல 350 அவங்களுக்கு நாங்கள் புக்கு கொடுத்துட்ருக்கோம் சார். சரி. இப்போது இது வந்து நீங்கள் தமிழ்நாடு பூரா எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கா இப்போது? இல்லை சார், கிடையாது. சரி, இப்போது தமிழ்நாடு பூராவும் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை தமிழ்நாடு தமிழ் மாணவர்கள் படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? கிடையாது. அந்த ஐடியா கிடையாது. ஓகே. இப்போது எல்லாருமே ரயில்வே துறை போகிறது இல்லை இல்லையா? எல்லாருமே ரயில்வே எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதில்ல. ஆனால் இது வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் தான் கொடுக்குறீங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாருன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணணும். ஸோ எங்களுக்கு எங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்க, நான் சொன்னல சார் எங்களுக்கு ரயில்வே எம்ப்ளாய் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காண்டாக்டில் இருக்கவங்க, ஸோ எங்கள் காண்டாக்டில் வருவாங்க, எங்கள் புக்கை வாங்கி படித்தவங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக எங்களை வந்து ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க. க்ளோஸ் நெட்வொர்க்காக இருக்குது இப்போ, ஆக்சுவலாக ஒரு க்ளோஸ் நெட்வொர்க்காக இருக்குது, அதை கொஞ்சம் ப்ராடாக பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. சரி, ஓகே. அந்த அந்த புக்கு வந்து இது வரைக்கும் உபயோகப்படுத்தி அவங்க யாராவது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சார். ஸோ எக்ஸாம் எழுதிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்காங்க சார். உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, என்ன சொன்னாங்க அந்த ஃபீட்பேக்கில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சது. இந்த புக்கை யூஸ் பண்ணதுனால ரயில்வே மட்டும் இல்லை, மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் எங்களுக்கு வந்து எப்படிலாம் ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ என்னோட கைடன்ஸில் வந்து நிறைய பேர் வந்து TNPSCயும் பாஸ் பண்ணியிருக்காங்க சார், ரயில்வே எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தது காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வரப்போகுது சார், CET. என்ன கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் மாதிரி சார், ரயில்வே, பேங்கிங், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து, ஏன்னா CET வரப்போகுது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பாஸ் பண்ணால் தான் செகண்ட் ஸ்டேஜ் போக முடியும், அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்த ப்ராசஸ்லாம் போக முடியும். ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இப்போது பேங்கிங்க்கு ஒரு எக்ஸாமு, அப்புறமா ரயில்வேக்கு ஒரு எக்ஸாமு, SSCக்கு ஒரு எக்ஸாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சார், SBIக்கு, DRDIக்கு ஒன்று அது மாதிரி தனித்தனியாக வேணான்ட்டு. நான் ஃபஸ்ட்டே சொல்லுவேன் சார்,
இங்கே இவ்வளோ கோடி கோடியாக அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்ளை எழுதுகிற அளவுக்கு இங்கே சிஸ்டம் கெப்பாசிட்டி கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, கரெக்ட். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜின்றதை நான் தூக்கி விட்டுறேன். ஸோ காமனாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதை நீ பாஸ் பண்ணியா அந்த மார்க் வச்சு ரயில்வேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீ அப்ளை பண்ணு. ஓகே ஓகே. எஸ்பிஐயில் ஒரு நோட்டீஸ் வரும், அதை நீ அப்ளை பண்ணு. ஸோ அதுக்கு வந்து இது ஸ்கோர் கார்டு. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம், 12th குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம், டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம், பட் எல்லாமே சிஇடி, எல்லாமே சிஇடி. அது அது செகண்ட் ஸ்டேஜ், அது ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. ஸோ இந்த சிஇடியோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் அந்த மார்க் வச்சு தான் நம்ம வந்து ரயில்வே நோட்டீஷன் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இதனால என்னன்னா டைம் சேவ் ஆகும். இப்போ சிஇடி இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சா? அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது சார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னா டியூ டு கொரோனா வந்து அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ 2022 கன்ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, பில்லாம் பாஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ உங்கள் புக்கு வந்து ரயில்வே துறை பரீட்சை இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் சிஇடிக்கும் அது ஹெல்ப் பண்ணுதுன்றீங்க? நான் ஹெல்ப் பண்ணுவோம் சார். ஏன்னா வந்து சிஇடி எக்ஸாம் வந்து நம்ம தமிழில் எழுத முடியும், ஆனால் அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து பேங்க் எக்ஸாமும் வந்து தமிழில் நடந்தது கிடையாது, எஸ்எஸ்சியும் தமிழில் நடந்தது கிடையாது, ரயில்வே எக்ஸாம் ஒரு எக்ஸாம் மட்டும்தான் தமிழில் நடந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் நடந்தால் அந்த ரயில்வே கொஸ்டின் பேப்பர் தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த புக்கை விட வேறு ரெஃபரன்ஸ் கிடையாது சார். வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது? இதை வந்து தமிழக மாணவர்கள், அது முக்கியமாக ரயில்வேஸ் எக்ஸாம் எழுத விருப்பப்படுற மாணவர்கள், தமிழ் வழி கல்வியில் வர்ற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு, தமிழ்நாடு பூரா கொண்டு போய் சேர்க்கணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள், என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப் தேவைப்படுது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னால் இந்த புக்கு தான் சார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு புக்கு, இந்த சிஇடி எக்ஸாமுக்கு. இந்த சிஇடி எக்ஸாம் வரதுனால இப்போ இனிமேட்டே வந்து இப்போ லாஸ்ட் வீக் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பேங்கிங் எக்ஸாமும் தமிழ் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த சிஇடி எக்ஸாம் வந்துனா இனிமேட்டு ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி அதுமாதிரி எந்தெந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வருதோ எல்லாமே வந்து நம்ம தமிழில் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த சிஇடி எக்ஸாமில் தமிழ் வந்ததுனால, இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்மளுக்கு தமிழில் நடக்கலை. ஏன்னா வந்து இது மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, தனித்தனியாக நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து யார் வேணும்னாலும், இதுக்கு முன்னாடி இந்த பேங்கிங் போனால் மொழி பிரச்சனை, இந்திக்காரனாக இருக்கான் ஒன்றுமே புரியலாம், அந்த பிரச்சனை மாற்றக்கூடிய ஒரு சொல்யூஷன் இந்த எக்ஸாமில் வரப்போகுது. அப்போ வந்து இந்த ஒரு எக்ஸாம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு ஒரு பசங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது. என்ன சொல்லணும்னா வந்து டிஎன்பிசிலையும் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்குது சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஆப்டிடியூட் இருக்குது, ஆனால் டிஎன்பிசியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணால் சால்வ் பண்ணிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குற ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் யாராலும் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குண்டான ரெஃபரன்ஸ் கொஸ்டின் பேப்பரே வந்து இங்கே தமிழ் ரெஃபரன்ஸ் புக்கே கிடையாது ஆப்டிடியூடுக்கு. ஓகே. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா இருக்குன்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல், எல்லா காலேஜ், அதே மாதிரி வந்து எல்லா லைப்ரரியிலும் இந்த புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், இது மூலயமா வந்து சிஇடி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஒரு எடுத்துக்காட்டாக இது அமையும், அந்த ஒரு கோரிக்கை எங்களுக்கு இருக்குது சார். அதுக்கடுத்த கட்டமாக வந்து காலேஜ் பசங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற பல மாணவர்கள் என் வாழ்க்கையில் என்னென்னா, நான் காலேஜ் முடித்து 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பக்கமே நான் வந்தது. அதே மாதிரி பல மாணவர்கள் காலேஜ் முடித்த பேருக்கு படிச்சுக்கலாம், காலேஜ் முடித்த பேருக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய காண்டாக்டில் வர பசங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், காலேஜ் படிக்கிறியா, ஃபஸ்ட் இயர்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணு. 3 வருஷம் நீங்கள் பெருசாக காலேஜில் பெருசாக எஃபெக்டிவாக யாரும் படிக்கிறது கிடையாது. எக்ஸாம் அப்போ முன்னாடி நாள் படித்து பாஸ் பண்ணி போகிறாங்க, அதை நீ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்தனா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு வேலை கிடச்சிரும். ஸ்கூல் படிக்கிறியா, ஸ்கூல் புக்கு ஒழுங்காக படி. நீங்கள் 6th to 10th ஸ்கூல் என்ன புக்கு படிக்கிறீங்களோ அதே தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வருது. ஸோ எங்களோட கோரிக்கை என்ன இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் பசங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கமிட்டி வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு பயிற்சி துறைன்னு ஒரு துறை இருக்குது, அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் வந்து ப்ராப்பராக அது மாணவர்களை போய் ரீச் ஆகிறது கிடையாது. ரீசன் என்னென்னா, கம்யூனிகேஷன் கேப். ஓகே. போய் ரீச் ஆகிறது கிடையாது சார். இந்த அவங்க எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க. யார் சார் நியூஸ் பேப்பர் பார்க்குறா? எல்லாமே வந்து நியூஸை பார்க்குறாங்க, இல்லைனா வந்து யூடியூப் அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் போகிற விஷயங்கள் மாணவர்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. இதே காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிக்கும் பொழுது பசங்க எல்லாம் கம்பைண்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் சொன்னோம்னா அது காட்டி தீப்பு மாதிரி எல்லா காலேஜுக்கும் அது உடனடியாக பரவிடும். ஓகே. ஸோ ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செல்லுன்னு சொல்லுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூக்காக வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எல்லா ஸ்டெப் எடுத்துருக்கும். ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சொல்லும்போது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா துறையிலேருந்து ஒரு ஆசிரியரை நியமிச்சு, அதே வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி நியமிச்சு. ஸோ மத்திய அரசில் இவ்வளோலாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவ்வளோலாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நாங்கள் காமனாக ஒரு பேசிக் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். நம்ம அப்படி எடுத்து வைக்கும்பொழுது
ஏழை மாணவர்கள் இருக்காங்களா சார்? கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து அப்பா இல்லாத பசங்க, ஏன்னா என் லைஃப்பில் வந்து நிறையா அப்பா இல்லாமல் சிங்கிள் பேரண்ட் பசங்க வருவாங்க. ஸோ எங்களோட கட்டாயம் என்னன்னா அப்பா கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, அந்த கடனை நான் அடைக்கணும். ஸோ காலேஜ் முடிச்ச பிறகு 5000-8000 ஏதோ ஒரு வேலைக்கு நான் போய் ஆகணும்னு அந்த ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு 3 வருஷம்ன்றது பேருதவியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா 18 வயசு ஆயிருக்கணும். காலேஜ் ஜாயின் பண்ணும்போது 18 வயசு ஆயிருக்கும். அந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் டிகிரியே இல்லைனாலும் பரவாயில்ல சார், 10th 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல சார், அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா வந்து பேங்கிங்லேயும் இருக்குது, எஸ்எஸ்சிலையும் இருக்குது, ரயில்வேலையும் இருக்குது, டிஎம்சியில் இருக்குது, எல்லாத்துமே வந்து 10th 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை அட்டன் பண்ணலாமே. ஏன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே அட்டம்ப்ட் பாஸ் பண்ணணும்னா கிடச்சிருமா, நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணாமா சார்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ அவங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில பேருக்கு 3 வருஷம் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே 10th குவாலிஃபிகேஷன் ஒரு ஜாப் உங்களுக்கு கிடச்சிடும். அப்படி இல்லையா, டிகிரி முடிச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த கரியர் கைடன்ஸ், அந்த காம்படிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்கிறது பசங்களுக்கு காலேஜிலேருந்து வரணும். அது கல்வி, அது என்ன சொல்லணும்னா காலேஜே எடுத்து நடத்துச்சுன்னா இன்னும் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் என்ன சொல்லலாம் காலம் அமைக்கிற மாதிரி அங்கங்கே எல்லா இடத்தையும் முளைச்சி பசங்க கிட்டேருந்து காசை மட்டும் வாங்கிட்டு அவங்கள ஏமாற்றி அனுப்பிடுறாங்க. கரெக்ட் கரெக்ட். எல்லா கோச்சிங் சென்டரும் வந்து பிரம்மாண்டமாக விளம்பரம் போடுறாங்க சார், எங்களை வந்து பேங்கிங்கில் 50 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, 60 பேர் செலக்ட் ஆனாங்க, ஆனால் அவங்க ட்ரெயினிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர். ஸோ 10,000 பேர் கொடுத்துருப்பாங்க, அதில் 10 பேர் செலக்ட் ஆகிருங்க, ஜெயிச்ச 10 பேர் தான் ஆட்டில் வருவாங்க, மீதி தோத்து போனவங்களாம். ஸோ இது அரசே கவர்மெண்ட் காலேஜில் கொடுக்கும்பொழுது இந்த கோச்சிங் சென்டர்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போகும். கண்டிப்பாக கோச்சிங் சென்டர்ன்றது ஒன்று கூடுமான வரைக்கும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு இதுதான். சார் எல்லாருமே என்ன சொல்லுறாங்கன்னா வந்து கல்வின்றது இலவசமாக தர வேண்டியது இல்லை, அது ஓகே, அது வந்து ஒரு கட்டமைப்பில் போகுது. அது கல்வியை இலவசமாக தரணும், இதுவும் கல்வியில் தானே சார் செய்யறது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதுதான் எங்களோட 2 கோரிக்கை. எங்களோட புக்கு எல்லா லைப்ரரியில் இருந்து தான் எல்லா மாணவர்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காலேஜ் ஃபஸ்ட்லேருந்து ட்ரைனிங் கொடுத்தா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் சார் எங்களோட கோரிக்கை. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புனிதமான ஒரு செயலை வந்து இவர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நிறைய அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த மாதிரி அதாவது யாருன்னே தெரியாது ஆனால் எங்கே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி தெரியாமல் பட் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான வேலையை எடுத்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களில் இப்போ பாண்டுரங்கன ஒருத்தர் இப்போ பாருங்கள், அவர் வந்து அவர் தன்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன கற்றுக்கிட்டாரோ, என்னென்ன அது தவறுதல் இருந்தோ அந்த தவறுகள்லாம் மைனஸ் பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு படிக்கல், அவங்க வந்து மேலே வர்றதுக்கு ஒரு பெரிய படிக்கல்லாம் வந்து ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி அந்த புத்தகத்தை வந்து வந்து கூடுமான வரைக்கும் அந்த பிரிண்டிங் காஸ்ட்லேயே கொண்டு போய் மாணவர்களுக்கெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இந்த வேலையை செய்கிறாரு. அவர் கேட்ட அந்த 2 கோரிக்கையை வந்து நம்ம கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறத பற்றி யோசிக்கணும். ஏன்னா முக்கியமாக வந்து உங்கள் இதிலேயே கூட நிறைய வந்து தமிழ் வழி கல்வி மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையானவர்களாக இருப்பாங்க, கவர்மெண்ட்களில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள மாதிரி மாணவர்களை டார்கெட் பண்ணி தான் வந்து இந்த புக்கே வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. இவரை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய எல்லாருடைய ஒரு முக்கியமான கடமையும் கூட. இந்த புக்கை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னும் அதிகமான இதில் வந்து ஷேர் பண்ணுறேன், அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா தமிழக மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி மாத்திரம் கிடையாது, கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த சிஇடி எக்ஸாம் எல்லாமே வந்து தமிழ் வழி கல்வி மாணவர்கள் வந்து ரொம்ப அருமையாக கிளியர் பண்ணிட்டாங்கனாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதாவது அந்த முக்கியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வர்றாங்க, தமிழர்கள் வர முடியல அப்படின்ற அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக பாண்டுரங்கன் மாதிரி இன்னும் நிறைய பாண்டுரங்கள் வரணும். ஒரு பாண்டுரங்கன் பார்த்தா நம்ம நாட்டை சைஸை பொறுத்த வரைக்கும், பட் அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாண்டுரங்கனுடைய ஒரு பலத்தை வச்சு நம்ம அதை பெரிய லெவலில் கொண்டு போவோம். நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க நன்றி. மிஸ் நன்றி சார். நன்றி, வணக்கம்.